பிரியாணி டபராவை திறக்கிறப்ப ஒரு டெக்னிக் இருக்குது, இப்படியே திறந்தீங்கன்னா கை வந்துடும், அதுக்காக ஒரு டெக்னிக் இருக்குது. நாவிரல், அடுத்தது மறுமுகம். பாருங்கள், நாவிரல் மறுமுகம், அப்படியே இதை எடுத்து ஒரு கிண்டு கிண்டி தீஞ்சு போயிடுவோம். அதை கட் பண்ணிக்கலாம்டா. தயிர் ஆட் பண்ணிங்க, அடுத்தது தயிர் ஆட் பண்ணிவிட்டு அது லைட்டாக முடியிருக்கும், அப்படி எடுத்துருங்க. அது முடியுதா? அடா பாவி, அடா ஈன பயிர, கோமணத்தோடு வர்றான் ஐயா, ஒரு வேட்டியை கட்டி கட்டிட்டு வரப்படாது. சரி, இதை விட்டாலும் வேறு வழி இல்லை, எப்படியாவது பிக்கப் பண்ணுவோம். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலில் நம்ம சேனலோட பேர் நான் சொன்னதே கிடையாது, ஏன்னா நம்ம சேனலோட பேர் அவ்வளோ வித்தியாசமான ஒரு பேர், தாத்தா கோமணம். எதுக்கு தாத்தா கோமணம்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க, அதுக்கு ஒரு தனி வீடியோவே நான் போடுவேன், அதுக்கு ஒரு பெரிய பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்குது, அதனால தான் தாத்தா கோமணம் சேனலு. நிறைய பேர் சொல்கிறாங்க, ஏன் இந்த பேர் கொண்டு இந்த சேனல் வைக்கிறீங்க, பேரை மாற்றிடுங்க. ஆனால் பேரெலாம் நான் மாற்றவே மாட்டேன், நம்ம சேனல் இப்போலேருந்து கடைசி வரைக்கும் லைஃப் லாங் நம்ம சேனலோட பேர் தாத்தா கோமணம் தான். ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம யூடியூப் சேனலில் 200 சப்ஸ்கிரைபர், அதை முன்னிட்டு நம்ம ஒரு நீங்கள் ஸ்பெஷல் வீடியோ, அதாவது என் கையாலேயே நான் உங்களுக்கு பிரியாணி செஞ்சு தர போகிறேன். உங்களுக்குன்னா உங்களுக்கு இல்லை, பிரியாணி செஞ்சு நான் சாப்பிட போகிறேன். மேபி ஃப்யூச்சரில் நம்ம ஏதோ ஒரு சப்ஸ்கிரைபர் மீட்டோ அந்த மாதிரி வச்சு அப்போ வேணால் என் கையில் நான் தருவேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னியோட பிரியாணி வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான பிரியாணி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அத்தன்டிக் முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணி. நம்மளுக்கு வந்து என்ன தான் பிரியாணி செஞ்சாலும் முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணி நம்மளுக்கு கிடைக்கே கிடைக்காது. இதுக்காகவே நான் போய் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவங்க அப்பா கிட்ட போய் கற்றுக்கின்னு வந்த பிரியாணி. இது ரொம்ப ஸ்பெஷலான பிரியாணி, அது ரொம்ப டேஸ்டான பிரியாணி. நான் வந்து கிட்டத்தட்ட இது கற்றுக்கிறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் லாஸ்ட் ஒரு 3 டைம் 4 டைமாக வந்து எனக்கு பிரியாணி பக்காவாக வருது, இந்த முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணி. யூஸ்வலாக நான் குக்கிங் பண்ணுவேன். இதோட இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பாருங்கள். குவான்டிட்டி என்னென்ன, இது என்னென்ன குவான்டிட்டியோ அதை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி அதோட குவான்டிட்டி என்ன அளவோ அதை பார்த்து செஞ்சுக்கோங்க. போட்டுடலாம். நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர்ல வரணும், ஈவினிங் கெட்டு போகாது. இப்போ ஈவினிங் சாப்பிட்டு செஞ்சீங்கன்னா நைட் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி நம்ம பிரியாணியில் வந்து நோ அஜினமோட்டா, நோ ஃபுட் கலரு. இதில் இன்னொன்று சொல்ல போகிறேன் உங்களுக்கு, ஃபுட் கலர் எல்லாமே பிரியாணிக்கு கலர் வரும். அது நான் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து தான் கற்றுக்கினேன். கோல்டன் ப்ரவுன் கலரில் ஆன உடனே அடுத்தது வந்து நம்ம கொத்தமல்லிலாம் ஆட் பண்ணிவிடுவோம். கொஞ்சமாக கொத்தமல்லி இப்படி ஆட் பண்ணிடணும். மொத்தம் ஒரு 200 கிராம்ஸ் இருக்கும் இஞ்சி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து. பட்டை மிளகாய் ஆட் பண்ணணும் 2 3 3 1/2. இப்படியே ஆட் பண்ணணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண உடனே இந்தமாதிரி ஆட் பண்ணிடணும். இதுக்கு அடுத்தது வந்து நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிடலாம். டொமேட்டோவும் க்ரீன் சில்லி ஆட் பண்ணிடலாம். எப்படி கொண்டு போகிறேன், அவ்வளோ சூப்பராக வீடு.
தயிர் ஆட் பண்ணிங்க. அடுத்தது தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 800 கிராம் வாட்டர், 800 கிராம் வாட்டர். உப்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உப்பு லைட்டாக தூக்கலாக இருக்கணும். உப்பு தூக்கலாக இருக்கு. காரம் லைட்டு ஆட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிடலாம் இதை. இதே மட்டன் பிரியாணி இருந்தால் நம்ம வாட்டர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டன் ஆட் பண்ணணும். பாயில் பண்ணக்கூடாது, அப்படியே மட்டன் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் சேர்த்து நம்ம பாயில் பண்ணணும். மட்டன் நல்லா வெந்துடும். இது சிக்கன் பிரியாணிக்கு நம்ம இப்போ கொச்ச உடனே அடுத்தது தான் சிக்கன் ஆட் பண்ணணும். 5 மினிட்ஸ் வந்து நம்ம இதில் பாயில் பண்ணுறதுலேயே தக்காளி நல்லா மசிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 2 டேபிள்ஸ்பூன் வந்து சால்ட் இருக்கணும். இதுலேயும் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துடணும். இதுலேயும் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். உப்பு தூக்கலாக இருக்கு, இப்படி தான் இருக்கணும், கரெக்டாக இருக்குது. இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த டைமில் சிக்கன் ஆட் பண்ணலாம். இது 1 kg சிக்கன். இது இதில் 45 மினிட்ஸ் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிடலாம். முன்னாடியே ஊற வச்சுருங்க. 45 மினிட்ஸ் இது கால்குலேட் பண்ணி 45 மினிட்ஸ் ஊற வச்சு இதில் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் ஒரு 50% குக் ஆகிருக்கணும். ரைஸ் ஒரு 30% குக் ஆகிருக்கணும். குக் ஆகிடுச்சுன்னா இந்த இந்த ரைஸை வந்து பாஸ்மதி ரைஸை வடிகட்டிட்டு இதில் ஆட் பண்ணிடணும். ரைஸும் குக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் ரைஸை வடிகட்டிடணும். கொதி கொதி தண்ணி ரைஸை இந்த சென்டரில் விட்டுருலாம். தண்ணி லெவலாக இல்லை. பாயில் பண்ண தண்ணியை, இது ரைஸ் பாயில் பண்ண தண்ணியை இதில் ஆட் பண்ணிடலாம். லெவலாக இருக்குது. இந்த டைமில் ரைஸை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் இருக்கணும். பாயில் பண்ண உடனே நம்மளுக்கு சவுண்டு வரும். அந்த டைமில் சிம் பண்ணிடலாம். சைட்லேருந்து போக வருதா, இப்போ ஆஃப் பண்ணிடணும். இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ் சிலிண்டருக்கு தகுந்தபடி திருப்பி புக வரும். அந்த டைமில் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஏற விட வேண்டியதான். புக வர ஆரம்பிச்சு சைட்லேருந்து. இப்போ ஆப்ஷனில் வந்து கீ வந்து ஆப்ஷனல், ஆட் பண்ணுறதுன்னா ஆட் பண்ணிடலாம். சைட்லேருந்து புக வருது பாருங்கள், சைட்லேருந்து புக வருது தெரியுது அவங்களுக்கு. இந்த டைமில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணுற வேண்டியதான். கீ ஆட் பண்ணுற வேண்டியதான். கீயும் லைட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணுற வேண்டியதான். கீ ஆட் பண்ணலாம். இப்போ லைட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். அப்படியே விட்டுடலாம். இது மேலே அப்படியே வெயிட் வச்சிட வேண்டியதான். பிரியாணி ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். நெய்யோட அரோமா ஃபுல்லாக இதில் ஸ்ப்ரெட் ஆகி நம்ம பிரியாணி எடுத்து சர்வ் பண்ணலாம். அதுக்குள்ளே வந்து நம்ம சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நீங்கள் கொடுக்க சப்போர்ட்னால தான் நாங்கள் வெளியில் நல்லா ஒரு பெரிய அளவு வர முடியும். மறக்காமல் நம்ம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் நிறைய பேர் கிளிக் பண்ண மாட்டீங்க. அப்போ தான் உங்களுக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நல்லா கரெக்டாக வந்துடும். நம்ம வீடியோ உடனே உடனே நீங்கள் பார்க்க முடியும். சுத்தமாக அடி பிடிக்கல பாருங்க. இங்கே அடி பிடிச்சிருக்கா? அடி பிடிச்சிருக்காது. நல்லா உதிரி உதிரியா, ஆயில் அந்த அளவுக்கு இல்லை, நல்ல கலராக வந்துருக்கு பாருங்க பிரியாணி. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க.
மறக்காம ஒரு பீஸ் எடுத்து போடுலாம் மசாலாவோட எடுக்கணும் எப்படினா மசாலா அடியில் இருக்கும் மசாலா கொஞ்சம் இருக்கு மசாலா இருக்கா மசாலா கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அடி பிரியாணி பிரியாணி டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் பாருங்க சிக்கனை பாருங்க எப்படி உஞ்சிருக்கு பாருங்க சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கு சூடாக இருக்கு சிக்கன் நல்லா கண்டு கிள்ளி சாப்பிடக்கூடாது நல்லா அள்ளி சாப்பிடணும் ஒரு ஐஸ் ஆட்ருங்க வேற லெவலில் இருக்குது பிரியாணி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு பைட் போயிடலாம் சூப்பராக இருக்குது பிரியாணி நல்லா நெய் வாசம் தூக்குது பிரியாணி அப்படியே முஸ்லீம் சைல் முஸ்லீம் கல்யாணத்தில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது பிரியாணி ஆஹா அருமையாக இருக்குது பிரியாணி வேற வேறையாக இல்லாமல் ரொம்ப குறைஞ்சும் போகாமல் நல்லா நூடுல்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்குது பிரியாணி மறக்காமல் இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் நல்லா இருக்குன்னா ஒரு தம்ஸ் அப் லைக் கொடுங்க பை பாய்